ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பீஸ்ட் படம் வந்து இப்போது இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, காமன் பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் கிடச்சிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம், இந்த படத்தில் என்ன பிரச்சனை, நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த எதிர்பார்ப்புகளை வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா, என்னோட ரிவ்யூ தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத வந்து நான் இதில் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு இந்த படத்தில் எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சது, எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கல, எந்த விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பீஸ்ட் இந்த படம் வந்து விஜய் சாரோட படம். ஸோ டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சந்திரிக்குமார். அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ் அப்படின்றத வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷ் சார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல், அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற எஃபர்ட் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மற்ற எல்லோரும் பண்ணக்கூடிய காமெடிக்கும் விடிவி கணேஷ் சார் பண்ணக்கூடிய காமெடிக்கும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு செக்யூரிட்டிகளுக்கெலாம் வந்து ஒரு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி வராரு. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 100% வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் அவர் பண்ணுறதுலேயும் ஒரு 20% வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஸோ இது வந்து படத்துக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் தான் அவரோட அந்த ஃபிட்னஸ், எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அவர் இன்னும் அந்த ஒரு முந்தைய படங்கள்லாம் எப்படி இருந்தாரோ அந்த ஒரு இமேஜை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது படத்தை வந்து தூக்கி பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூணாவது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் ப்ரோ தான். அலமத்தி ஹபிபோ சாங்லாம் தேட்டரில் கேட்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி விஜய் சாரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ ஒரு சில மொக்க சீன்ஸ்லாம் இருக்குது, அந்த சீன்ஸ்க்குலாம் வந்து அனிருத் ப்ரோ வந்து பிஜிஎம் போட்டு அந்த சீனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ஸோ அவர் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. நாலாவதாக இந்த படத்துக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் சாரோட கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஹீரோக்கு பில்ட், அதுவும் வந்து ஒரு 50-50 தான். 50-50 வந்து பாசிட்டிவாக இருக்குது அவரோட கேரக்டர், அதே 50-50 வந்து படத்தோட நெகட்டிவ்க்கும் அவரே காரணமாக இருக்காரு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவை பற்றி பார்த்துலாம். இதில் வந்து நிறையா பஞ்சாயத்து இருக்குது இந்த படத்தில். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய குறையாக பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்ஸ் வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஷோ வந்து பார்க்கறதுக்கு வரான். நார்மலாக இருக்கிற டிக்கெட்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமாக டிக்கெட்டு அமௌண்ட் செலவு பண்ணி பார்க்கறதுக்கு வரான். அப்போ வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோ சீன் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அந்த விஜய் அட்லி படங்கள், விஜய் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படங்கள்லாம் வந்து ஹீரோ இன்ட்ரோ வந்து ஒரு டாப் கிளாஸாக இருக்கும். படம் எப்படி இருக்குது அப்படின்றது ரெண்டாவது விஷயம், ஹீரோவோட இன்ட்ரோ சீன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் புலி படத்துக்கு அப்புறம் ஒரு மொக்கையான ஹீரோ இன்ட்ரோ சீன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸுக்கு வந்து இன்ட்ரோ சீன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே சுத்தமாக இல்லை. சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற எல்லா ஃபைட்டுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கன் ஃபைட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நிஜமாகவே வந்து ஓகே, ஒரு டாப் குவாலிட்டி மூவிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வருது. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா அலமத்தி ஹபிபோ சாங் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் அந்த படத்துக்கு வந்து டான்ஸ் நல்லா இருக்கு, அனிருத் ப்ரோ வந்து நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், அந்த பாட்டு அந்த படத்துக்கு அந்த இடத்துல தேவையே இல்லை. சொல்ல போனா அது ஏன் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா வந்து நெல்சன் ப்ரோக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலை வந்து ஹைஜாக் பண்றாங்க. தீவிரவாதிகள் வந்து ஒரு மாலை ஹைஜாக் பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க, என்ன ஒரு டீட்டெயிலே இல்லைங்க படத்தில். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சீன் பை சீன் எந்த சீனுக்குமே வந்து ஒரு டீட்டெயிலே இல்லை. எல்லாமே வந்து அறகுறையாக எடுத்த மாதிரியே இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒரு சுத்தமாக ஒரு பிளானிங்கே இல்லை. சும்மா ஒரு 10 பேர் வராங்க, மாலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து உள்ளே இருக்காரு, அந்த மக்கள்லாம் எப்படி ரெஸ்கியூ பண்ண போகிறாரு, அதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பரான பிளானுமே இல்லை. சொல்லப்போனால் நெல்சன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒழுங்காக ரைட்டிங் பண்ணலை அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தை ஒரு சீனை வந்து நீங்கள் கிரியேஷன் பண்ணுறதுக்கு மைண்டில் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் அந்த சீன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து பக்காவாக 100% அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த விஷயத்தை தவறுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்மளால் இந்த படத்தில் வந்து ஒரு ஒட்டவே முடியல, கொஞ்சம் ரிலேட்டே பண்ண முடியல நம்மளால். ஸோ அந்த அளவுக்கு வந்து சீன்ஸ்லாம் வந்து நம்ம கூட மிங்கில் ஆக ரொம்ப டச் இல்லாமல் இருக்குது இந்த படம். ஏன்னா விஜய் சார் வந்து அவரோட டயலாக்ஸ்லாம் நிறையா சொல்கிறாரு. ஸோ அந்த ஐ எம் வெயிட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா மூவியில் வந்து 2 டைம் வருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையா, இந்த படத்துக்கு வந்து இந்த டயலாக்ஸ்லாம் தேவையா அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வலிமை படத்தில் பைக்லேருந்து ஒரு பில்டிங் டு பில்டிங் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த சீனை வந்து பயங்கரமாக எல்லாருமே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம விஜய் சார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மினி கூப்பர் காரில் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தவறாரு. இது எந்த அளவுக்கான லாஜிக் அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. ஸோ நிறையா சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இல்லை. ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து நம்ம லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அங்கங்கே இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு சீசன்ட் ஆடியன்ஸ் போய் உட்காந்த கூட அதில் உள்ள லாஜிக் ஓட்டைகள்லாம் வந்து ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஓகேவா, அந்த இடத்துல வந்து பீஸ்ட் டீம் வந்து கண்டிப்பாக கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இப்படின்னு போய் இன்டர்வல் வரைக்கும் வந்துருது. ஓகே, இன்டர்வல் முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு கொஞ்சம்
ஓகே நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து உள்ளே போய் உட்காறோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படியே எப்படி லேக் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி லேக்காக ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து அதே லேக்கில் தான் வந்து போகுது, சும்மா மாறி மாறி சுட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக எனக்கு வந்து மார்னிங் ஷோ போக முடியல, எனக்கு ஆஃப்டர்நூன் தான் கிடச்சிது, நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க மாறி மாறி சொல்கிறாங்க அதெல்லாம் விஜய் சர்மா ஒன்று கூட படலை, ஆனால் இவர் சொல்கிறாரு உடனே அவங்க செத்து போயிடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உண்மை தான், கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை எந்த சீன்லையுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மணி ஹெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும், அவ்வளோ அடிபட்டிருப்பாங்க அவங்க, அவ்வளோ அடிபட்டு தான் அவங்க வந்து திருப்பி அடிப்பாங்க, அந்த மாதிரி இதில் இந்த படத்தில் வந்து எந்த சீனுமே காட்டலை. என்ன சொல்கிறது, இவர் பாட்டுக்கு அசால்ட்டாக வராரு, பாகிஸ்தான்குள்ளே போகிறாரு, தீவிரவாதி தூக்குறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒரு எப்படி யோசித்து எடுத்தாங்க அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ பாசிட்டிவில் வந்து செல்வராகவன் சார் சொல்லியிருந்தோம், அதே செல்வராகவன் சார் நெகட்டிவ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பில்டப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சீன் பை சீன் வந்து பில்டப் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த ஹோம் மினிஸ்டர் கேரக்டர் ஒருத்தர் அவரும் வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங், அவர் வர சீன்லாம் வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக ஒரு சில விஷயங்களை வந்து டிசிஷன் எடுப்பாங்க இந்த படத்தில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்குது, அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுற சீன்லாம் நிறையா இருக்குது, இவர் பாட்டுக்கு கேட்குறாரு எனக்கு ரஃபேல் கொடுங்க, அதோட மேக் ஏதோ ஒரு அந்த ஃபேக்ட் அந்த கம்பெனி நேம் ஏதோ சம்திங் ஒரு நேம் கூட சொல்கிறாரு, அந்த பிராண்ட் நேம்லாம் நீங்கள் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதுக்கு போகிறாரு விஜய் சார் ஃபைட்டர் ஜெட் எடுக்கிறாரு ஓட்டுறாரு என்னங்க, ஒரு ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்க, மாலை ஹைஜாக் பண்ணுறாங்க, ஒரு சோல்ஜர் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து தீவிரவாதிகளை வந்து காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைட்டர் ஜெட் காட்டுறீங்க அப்படி அப்படின்ற போது நீங்கள் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் தன்னோட மனசில் தோணுதை வச்சு வாய்ப்பு கிடச்சிருச்சு, பட்ஜெட் கிடச்சிருச்சு, விஜய் சார் டேட் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது, ரொம்பவே மொக்கையாக இருக்குது சீன்ஸ் எல்லாமே. ஃபைட்டர் ஜெட் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக் வந்து வருது. ஸோ அந்த டைலாக் வந்து அந்த சீனுக்கு வந்து தேவையே கிடையாது சுத்தமாக, அந்த இடத்துல வந்து அது நமக்கு வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலை, ஒரு ஃபேனுக்கு கூட அந்த டைலாக் வந்து அந்த இடத்துல வர்றது வந்து பிடிக்கலை. ஒரு ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறவங்க வந்து இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசிட்டு ஓட்டினா எந்த அளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியும், அந்தளவுக்கு நம்ம வந்து முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. என்னமோ பண்ணுறாரு, 3-2-1 லான்ச்ன்றாரு, குண்டு வெடிக்குது, என்னமோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் சீன்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு அந்த 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து அந்த பழைய வீடியோ கேம் காலத்துக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை, அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டலாம். நமக்கு அந்த ஃபைட்டர் ஜெட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வீடியோ கேம்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, அங்கே பின்னால் ஏரோப்ளைன் போது அங்கே இருந்து விரட்டிட்டு ஏரோப்ளைன் வருது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது, வீடியோ கேம் ஒரு ஃபீல் தான் வருது படம் பார்க்கும்போது. ஒரு மேக்கிங்கே சரியில்லைங்க, நெல்சன் வந்து இந்த அளவுக்கு சொதப்புவார் அப்படின்றத நம்ம சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க அப்படின்ற போது VFX ஒர்க்லாம் ரொம்பவே சுமாராக இருக்குது, நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடும் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு மொக்கையாக இருக்குது. ஸோ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் ஒன்று விஜய் சார் வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, வேணா நீ தமிழ் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ என்ன இதுக்கு நீங்கள் வந்து பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஹிந்திலையும் வந்து நீங்கள் தமிழ்லேயே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, மற்ற லாங்குவேஜில் நீங்கள் தமிழ்லேயே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. ஏன்னா ஒரு அண்ணாத்தே வலிமை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சர் ரிவ்யூஸ் வந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி படத்தை வந்து போட்ட காசை வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பீஸ்ட் படத்துக்கு அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டவுட் தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஃபேமிலிக்கான ஸ்கோப்பும் கிடையாது, சென்டிமெண்ட் சீனுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை காப்பாற்றணும், டீட்டெயிலிங்கே கலெக்ட் பண்ணலங்க, இவங்க வந்து டீட்டெயிலே எடுக்கலை, சும்மா இப்படி ஒரு படம் பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து ப்ராப்பராக எழுதவும் இல்லை, சும்மா மைண்டில் யோசிச்சதை வச்சு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைட் சீனை மட்டும் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% ஆஃப் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மற்ற ஃபேன்ஸுக்கு வந்து கஷ்டம்தான், அதே மாதிரி நியூட்ரல் காமெண்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த 5 நாளில் வந்து எப்படியும் வந்து கலெக்ஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஈவன் கேரளாவில் கூட படம் வந்து ரொம்பவே நெகட்டிவாக போயிட்டுருக்கு, ரிவ்யூஸ் வர்ற ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்பவே மோசமாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆந்திரா கர்நாடகா அப்புறம் வந்து நார்த்தன் சைட்லலாம் வந்து இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்காரன் இன்டர்நேஷனல் வந்து ரொம்ப அதிகமான தொகைக்கு இந்த படத்தை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஓவர்சீஸ்லாம் இந்த படம் தாக்கு பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும், நம்ம சைடில் உள்ளவங்களுக்கே இந்த சீன்ஸ்லாம் வந்து செட்டை கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஓவர்சீஸில் வந்து ரொம்பவே கஷ்டம். எதிர்பார்ப்புகள் இருந்தது பீஸ்ட் எப்படி இருக்க போது, நெல்சன் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எதிர்ப்பு என்னோட எதிர்பார்ப்பை வந்து நெல்சன் வந்து ஒரு சீனில் கூட பூர்த்தி பண்ணலை அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜாலியோ ஜிம்கான அந்த பாட்டை வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு, அதை கொண்டு
லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அந்த பாட்டும் அந்த இடத்துல எதுக்கு அப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சீன்ஸை வந்து எழுதிருந்தீங்கன்னா இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக கூட வந்திருக்கலாம். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்கு இந்த படம் வந்து எந்த வகையிலுமே வந்து திருப்திகரமாக இல்லை. அரவிக்குத்து பாட்டுக்கு டான்ஸ் நல்லாயிருக்கு, அந்த பாட்டுக்கு அனிருத் போட்ட பிஜிஎம்ஸ் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த படத்துக்கு. அதை தவிர்த்து இந்த படத்தில் ரெட்டின் கிங்ஸ்லி, யோகி பாபு, அப்புறம் அந்த டாக்டர் மூவியில் யூஸ் பண்ண கேஸ்ட் அண்ட் குரூப்லாம் வந்து நான் பெரிய ஸ்கோப் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு போனேன். ஃபுல்லாக க்ரிஞ்சாக தான் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கலை அப்படின்றத வந்து நான் ஒப்பனாக சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் படத்தில் இருக்குது. இதை தவிர்த்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் படம் பாருங்கள் பார்க்காதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள், இல்லை நான் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது உங்களோட விருப்பம். என்னோட ஒப்பீனியனை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இவ்வளோ தான் எனக்கு பிடிச்சிது. நிறையா சீன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, கனெக்ட் ஆகலை. ஹண்டர் அஃபீஷியல் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஹண்டர் சார்பாக எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா நான் வந்து 5 ஸ்டாருக்கு வந்து ஒரு 2 ஸ்டார் தான் வந்து நான் கொடுப்பேன். அவ்வளோதான் கொடுக்க முடியும் இந்த படத்துக்கு. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.